லங்கா பிரீமியர் லீக் 2021. வணக்கம் நேயர்களே, இன்று நாங்கள் சில்லிங் வித் ரசல் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். எங்கள் தமிழ் மக்கள் எல்லோருக்காக வேண்டியும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழில் செய்ய யோசித்திருக்கிறோம். முந்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வேறு மொழிகளில் பார்த்திருப்பீர்கள், இங்கிலீஷ் சிங்களம் என்ற மொழிகளில். ஆனால் எங்கள் தமிழ் நேயர்களுக்காக வேண்டி நாங்கள் தமிழில் சில்லிங் வித் ரசல் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று முதல் தொடங்கி இருக்கின்றோம். ஸோ இன்று நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறது ஆப்வியஸ்லி முதல் நேயர், எங்களுடைய முக்கியமான நேயர் ரசல் ஆனல். ரசல் ஆனல் முதல் முதலில் நான் அவர் இன்று தமிழில் இந்த நிகழ்ச்சியை செய்ய போகிறார். அவர் முன்னாள் கிரிக்கெட்டர், எல்லோருக்கும் நல்லாக அது நன்றாக தெரிந்திருக்கும். தற்போது அவர் எல்பிஎல் சீரீஸை கவர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தொடர்ந்து வெவ்வேறு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸில் கமெண்டேட்டராக இருக்கின்றார். ஆனால் இன்று அவர் எங்களுக்கு அவருடைய இன்சைட் நாலேஜ் மற்றும் அவருக்கு தெரிந்த கிரிக்கெட்டில் எல்பிஎல் டோர்னமெண்ட்டை பற்றி அவருடைய தாட்ஸை எங்களோடு ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறார். வணக்கம் ரசல். குளிர்ல போத்து கொண்டு சில்லிங் வித் ரசல், அதாவது ரசலோடு குளிர்காய வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு எல்பிஎல்ஐ பற்றி என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்று ஆவலோடு கேட்பதற்கும், அதுல குளிர் காய்ந்து கொண்டு எங்களுடைய உண்மையான வழியால இருக்கிற விண்டரை மறந்து உங்களுடைய கதைகளை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம் இன்னைக்கு. நான் சில்லா இருந்தாலும் நீங்களும் குளிர்ல இருக்கிறீங்க. எல்பிஎல் நல்லா ஹீட்டா இருக்கு, ஹீட்டா போகுது பார்த்து. நாங்க உங்களுடைய ஃபேன்ஸ் அல்லாட்டி விசிறியல்னு சொல்லலாம். நீங்க நாங்க லண்டன்ல இருந்து உங்களுடைய ப்ரோக்ராம நாங்கள் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லோரும் மேல க்ளோஸ் ஆக ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். முதல் முதலாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தமிழில் சேரீர்கள் இந்த ப்ரோக்ராம உங்கள் தமிழ் நேயர்களுக்காக வேண்டி லண்டன் மற்றும் வேற யூரோப்பிய நாடுகளில் தமிழில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உங்களுக்கு கணக்க ஃபேன்ஸ் இருக்கிறோம். ஸோ எல்லோரும் உங்களை இந்த நிகழ்ச்சியை தமிழ்ல பாக்குறதுக்கு வெலும் ஆவலோடு இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். முதல் முதலாக அதுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்ல வேணும். உங்களுக்கு என்ன சொன்னா எங்களோட ஃபேன்ஸுக்கு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்ல வேணும். அவங்களோட சப்போர்ட் இல்லாம எங்களுக்கு இந்த ஜேர்னியா போக கிடைக்காது. பின்னர் இப்போ ஒரு புது செக்மெண்ட் என்று சொல்லலாம். ஆனா புது ஒரு வித்தியாசமான மொழி எங்களோட தமிழ் மொழியில நாங்க இப்ப இந்த ஷோவை செய்ய தொடங்கி இருக்கிறோம். பின்ன அதுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா இது ஒரு ரெகுலர் ஷோவா எங்களுக்கு செஞ்சு கொண்டு போய் இன்னும் ஃபேன்ஸையும் இன்வைட் பண்ணலாம். உங்களோட கிரிக்கெட் கதைக்க இல்லாட்டி வேற ஒரு டாபிக்கும் கதைக்க விரும்புறாங்கல்லண்டா. பின் ஒரு நல்ல பிளான் இருக்கு நிரோஷா, உங்களோட சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ. இல்ல நிச்சயமாக நாங்க எல்லோருமே இதற்கு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய சில்லிங் வித் ரசல் உங்களுடைய ஃபேன் கிளப் சார்பாக நான் இன்று உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஸோ இன்றைக்கு உங்களோட ஷோல உங்களோட இன்னும் வேறொரு ஆளும் இணைய போகிறாரா என்று எனக்கு தெரியும். என்றான நீங்கள் எப்ப அதை அந்த அந்த நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறீர்கள் என்று நாங்கள் அந்த உங்களுடைய இப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்க கொஞ்சம் கிரிக்கெட்டை பெட்டி கதைப்போம். என்ன நிரோஷா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர், ஃபார்மர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர். பின்ன பிரிஜேஷ் ஜெகநாதன், அவரோட அப்பா வந்து ஸ்ரீலங்காக்கு
கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார் 1979ல இருந்து 89. பின் அங்கட ஃபர்ஸ்ட் ஷோக்கு அவர் தான் கெஸ்ட். எங்க பிரிஜேஷ்? வணக்கம் பிரிஜேஷ், மிக மிக்க நன்றி. வணக்கம் நிரோஷா, இணைந்திருக்கிறதுக்கு. முதலில் தமிழில் இந்த நிகழ்ச்சியை முதல் முதலாக செய்கிறோம், அதுல நீங்க ஃபர்ஸ்ட் அங்களோட ரசலோட இணைந்திருக்கிறீர்கள். சோ தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சியை நல்ல சூடுற மாதிரி, சில்லிங் வித் ரசல் என்ற ப்ரோக்ராம் உண்டான நல்ல சூடு பிடிக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவீங்கள் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணோம். வணக்கம் ரசல். ஸ்ரீலங்காவில் எல்பிஎல் நிகழ்ச்சியை கவர் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நீங்க கமெண்ட்ரி செய்றீங்க, நாங்க எல்லோரும் அதை டெய்லி ஃபாலோ பண்றோம். நீங்க உங்களோட பிச் டெஸ்டிங்ல இருந்து உங்களோட கமெண்ட்ரியில இருந்து சில வேலை நீங்க அலம்பேக்கு நான் போய் டீ குடிச்சு நான் போய் லஞ்ச் எடுத்துட்டு வந்தானே, நீங்கள் ஒரே பாயிண்ட்ல இன்னும் திருப்பி திருப்பி கதைக்கிறதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சோ எனிவே, உங்களோட கோட் என்ன இந்த பத்தி? அந்த நீங்க ஆக்சுவலி கமெண்ட்ரி செய்யக்க மூன்று மணத்தியால கதத்துல கதைக்கிறதுல ஒரு ஒரு நிமிஷத்துல ஒருக்கா உங்களோட தாட்ஸ சொல்லுங்க. இந்த எல்பிஎல் பற்றி உங்களுடைய தாட்ஸ் எப்படி போகுது? என்னடா இது, கிரிக்கெட் விளையாடுறதுல இந்த மாதிரி பிரஷர் இல்ல, இவன் வந்து என்ன பிரஷர்ல போடுறான். அதோட ரெண்டு மூணு பவுன்சரும் போல் பண்ணிட்டான் அந்த முதல் ஓவர்ல. என்ன பிரிஜேஷ் செய்யறது இது? இவ ஃபாஸ்ட் போலரா யார் இவ? நான் வந்து ஒரு ஸ்பின் போலர். ரெண்டாவது நோ பாலுக்கு பிறகு நோ பால் தான். ஓ சரி, நாங்க எல்பிஎல் பத்தி கதைப்போம். பேக் டு த கிரிக்கெட் என்று சொல்லுவோம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டு நாள் தான் இருக்கு, நாலு மேட்ச் இருக்கு. அதுக்கு 95% டிரெக்ஷன் இருக்கு எந்த டீம்ஸ் முன்னுக்கு போகுதுண்டு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஜெஃப்னா அவங்களோட ஃபார்ம் செம்மையா இருக்கு. பேலன்ஸையும் பார்த்தா ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. போன வருஷத்துல இருந்த டீம்ல இருந்து நாலு லோக்கல் பிளேயர்ஸும் ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸும் ரிட்டைன் பண்ணலாம். பின்ன டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் ஆறு பேர் வச்சுக்கொண்டிருந்தாங்க. டிராஃப்ட்ல இருந்து போன வருஷம் இருந்த மூணு நாலு பிளேயர்ஸும் திரும்பி எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் போன வருஷம் கண்டம் விஜய்காந்த் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த முதலாம் பிளேயர் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல விளையாட. அவரும் ஸ்குவாட்ல இருக்கிறார், ஆனா டிலேடா தான், லேட்டா தான் ஸ்குவாட்டுக்கு வந்தவர். அது ஒரு வேக்சினேஷன் இஷ்யூ. இப்ப ஜெஃப்னானி குவாலிஃபை ஆகின காரணத்தால் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி திரும்ப இந்த யங் பிளேயர்ஸுக்கு திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். மற்ற டீம்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு போன வருஷத்துல இருந்து, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை பார்த்தாலும் லோக்கல் பிளேயர்ஸை பார்த்தாலும். ஆனால் கம்பெடிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்போ தான் அவங்க கண்டிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிஷன்ஸுக்கு சூட்டட் கேம் பிளானோட விளையாட தொடங்குறாங்க. பின் இப்போ தான் அந்த நான் ஹீட் ஆகிருக்கு, இந்த ஹாட் ஆகுதுன்ற சொன்னது அந்த காரணத்தால். கண்டிஷன்ஸ் அவங்களோட டீம் ஸ்ட்ரென்த்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல கேம் பிளான்ஸ் வர்றது நாங்கள் காண்றோம். போன வருஷத்துல ஹம்பாந்த் தொட்டில் தான் எல்லா மேட்சஸும் விளையாடினாங்க. கொழும்புல ஆர் பிரேமதாச ஸ்டேடியம்ல தான் இப்போதைக்கு 9 நாள் ஆன் த ட்ராட் நாங்கள் மேட்சஸ் விளையாடி இருக்கிறோம். கஷ்டமா இருக்கு பிச்சஸ் மெயின்டைன் பண்ண, அதுக்கும் காரணம் இருக்கு. கொழும்புல ஹீட் என்ன மாதிரின்னு தெரியும் தானே. பின் அந்த ஹீட்டோட இவ்வளவு தண்ணி போடுறது, எப்படி பிச்சை மெயின்டைன் பண்றது, எல்லாம் கிரவுண்ட்ஸ்மேனுக்கு நிறைய சேலஞ்சஸ். மழையும் இருக்கு, மான்சூன் சீசன், ஆனா கிரவுண்ட் ஸ்டாஃப் கிரவுண்டை கவர் பண்ணி ஒவ்வொரு நாளும் மழை நின்றோடனே அவங்களுக்கு மேட்ச் விளையாட சான்ஸ் கிடைக்குது. பின் அதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல மென்ஷன் கொடுக்கணும், கங்க்ராச்சுலேட் பண்ணுவனும், இல்லாட்டி அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இல்லாம எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட கிடைக்காது. நீங்க என்ன சொன்னீங்க, நான் மூன்று மணி தேலமா என்ன ஐம் ரேம்பிளிங் அவே உண்டு, அதுக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. பின்ன கிரவுண்ட்ஸ்மேன் ஆர்கனைசர்ஸுக்கு வெல்டான் சொல்லணும், நிறைய சேலஞ்சஸ் இருந்தது இந்த டோர்னமெண்ட் போட, அது நார்மல். நியூ டோர்னமெண்ட், பின்ன டீதிங் இஷ்யூஸ் இருக்கு. இதோட ஸ்ரீலங்காக்கு தேவையா இருக்க ஒரு டோர்னமெண்ட், பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி
இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். பிரிஜேஷ், நீங்க ஃபேன் இல்லாட்டி ஒரு ஃபார்மர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டரா, உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆங்கிள் இருக்கும் என்ன? ஓ, நான் நினைக்கிறேன் ரசல் போன வருஷத்துக்கும் பார்க்க இந்த வருஷம் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் கூடி இருக்குது. பிளேயர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் கூடி, ஆனால் நான் நினைக்கிற மாதிரி அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இந்த டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு காலம் கிடைக்கல. அது அதான் அந்த பிரச்சனையால் நான் நினைக்கிறேன் அவளுக்கு அந்த 130-140 பார்க்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எனக்கு மேட்சஸ் விளையாட இல்லாதபடியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நீங்க 130 சொல்றீங்க, நிரோஷாக்கும் பேட்ஸ்மேன்ஸ் கேமா இல்லாட்டி நீங்க என்ன பவுன்சரா போலர்ஸ் கேமா? எனக்கு அப்பயும் போலர்ஸ் கேம் தான் பிடிக்கும். ஸோ அது கூட நல்லா, ஆனால் உங்களை இப்போ இந்த இந்த டோர்னமெண்ட்டில் ஐ மீன் நீங்கள் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிக்கும் போது ஃபர்ஸ்டாக நீங்கள் சொன்ன முதல் பாயிண்டின் படி நான் நினைக்கிறேன் இந்த எல்பிஎல் டோர்னமெண்ட் உண்மையிலே ஸ்ரீலங்கன் அப்கமிங் அதுவும் யங்கான ஆக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஜஃப்னா டீம்ஸில் வந்து ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார், அதே மாதிரி மற்ற டீம்ஸ்லேயும் யங் பிளேயர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, தட்ஸ் அ கிரேட் திங். ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் பிரிஜேஷ் கேட்ட மாதிரி அல்லாட்டி பிரிஜேஷோட தாட்ஸோட உங்களோட தாட்ஸ் என்ன, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இதுதான் செகண்ட் சீரீஸ் நடக்குது, இந்த செகண்ட் ரவுண்ட் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? லாஸ்ட் இயரில் ஒரு நிறைய யங் பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சான்ஸ் கிடைச்சிது, ரெண்டு மூணு பிளேயர்ஸ் அதிலிருந்து T20 வேர்ல்ட் கப்லேயும் டிஸ்டிங்ஷனோட ஸ்ரீலங்காக ரெப்ரசென்ட் பண்ணாங்க. பின்ன அந்த மாதிரி டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது முக்கியம், டேலண்ட்டுக்கு ஹை லெவல் கிரிக்கெட் விளையாட வாய்ப்பு கொடுக்கறது, கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆக தேவையான ஒரு இது ப்ரெஷரில் விளையாடுறது. டிவிக்கு முன்னால் விளையாடக்கல நிறைய ஃபேன்ஸ் கேமை பார்ப்பாங்க, பார்க்கல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணும். பின் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் ஒரு லேர்னிங் ஆர்ட். பின் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்தோடனே ஸ்ட்ரேட்டவே பிளெண்ட் ஆகி நல்லா விளையாடலாம். மெட்டது வந்து அண்டர் லைட்ஸ் விளையாடும், அதுவும் ஒரு சேலஞ்ச். டே கிரிக்கெட்டும் நைட் கிரிக்கெட்டும் டியூ இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். ஆனா உங்களை மாதிரி ஆக்கள் வந்து லைட்டுக்கு கீழே விளையாடினா தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், சோ அது நல்ல லைட்ல விளையாடுறது. லைட் இல்லாட்டி காணாம இருக்குமா? நீங்க சிரிச்சா தெரியும் எங்களுக்கு, ஆனா மட்டும்படி கொஞ்சம் கஷ்டம் பாட்டுறது. இது என்னப்பா நிறைய பவுன்சர்ஸ் போல் பண்றாங்க, ரெண்டு பவுன்சர்ஸ் தான் ஒரு பவுன்சர் கொஞ்சம் சிரிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் நான் ஜோக் பண்றேன். என்ன கொஞ்சம் நாங்க ஃபன் சைட கொஞ்சம் கன்சிடர் பண்ணவேணும். கிரிக்கெட்டுக்கு திருப்பி போனா நீங்க கண்டிஷன்ஸ் டியூ ஃபேக்டா அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த யங் பிளேயர்ஸுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோடனே தான் இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஈஸியா இருக்கும் அந்த டிரான்சிஷன் பண்றது. இந்த டோர்னமெண்ட்ல நான் நேத்து கண்ணன் ஜனித் லியனகே பிரிகேஷ், நீங்க நிறைய அவரை பார்த்திருப்பீங்க, டம்புல்ல ஜாயன்ஸுக்கு நேத்து விளையாடி டாப்பா விளையாடினார், ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஆன் டேபியூ. ஹாஃப் செஞ்சுரியும் விட அந்த ரன்ஸை ஸ்கோப் பண்ணின ஸ்டைல் தான் முக்கியம். பவுண்டரி அடிக்கலாம், சிக்ஸஸ் அடிக்கலாம், மற்றது நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸோட தான் அவர் ரன் ஸ்கோர் பண்ணினார். பின் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து ஸ்கோர் பண்ணினோடனே எல்லாருக்கும் ஹைலைட் ஆகும் ஸ்ரீலங்காவில் டேலண்ட் இருக்கிறதுன்றது. இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல டொமெஸ்டிக் கிரிக்கெட்ல ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க முன்னுக்கு போக்கல இந்த ஜனித் லியனகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், என்ன மாதிரி ரன்ஸ் அடிப்பார். இப்ப ரன்ஸ் அடிச்சா கண்டினியூ பண்ணினா அந்த ஹைலைட் ஆகி இருக்கிற காரணத்தால் ஸ்ரீலங்கா டீமுக்கு போக வாய்ப்பு கிடைக்கும்.
மெட்டன் பிளேயர்ஸை பார்க்கல, இன்னும் யங் பிளேயர்ஸுக்கு ஒவ்வொரு டீம்லேயும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் விளையாடின யங் பிளேயர்ஸ் அப்படி ஒரு ரசல் அப்படி ஒரு ரூல் ஒன்று இருக்குதா டீமுக்கு ஒரு யங் பிளேயர் பிளே பண்ண வேணும்னு ஒரு மஸ்ட் ஒன்று இருக்குதா? இல்லை இப்போதைக்கு ஒரு ரூல் இல்லை. இன்டர்நேஷனல் நாலு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் மேக்ஸிமம், மினிமம் 3 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாட வேணும். அதுக்கு காரணம் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடக்குள்ள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பின் அவங்களோட விளையாடக்குள்ள என்ன செய்வாங்க அவங்களோட தாட் ப்ரோசஸ் எல்லாம் யங் பிளேயர்ஸுக்கு பிக்அப் பண்ணலாம். பின் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல அவங்களோட இன்டராக்ட் பண்றது. அதோட ஒவ்வொரு டீம்லேயும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் ஸ்ரீலங்கன் இன்டர்நேஷனல் நேஷனல் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை போ அனுப்பத்தான் ஷேர் பண்ணத்தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் எஃபெக்டிவ்னஸ் வேணும். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்தால் நான் நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும். ஸ்குவாட்ல இருக்கிறாங்க சப்ளிமெண்ட்ரி பிளேயர்ஸ், சப்ளிமெண்ட்ரி பிளேயர்ஸுக்கு விளையாட ஏலான்னு அவங்க மிக்ஸ் பண்ணினோடனே நெக்ஸ்ட் இயருக்கு ரெடியாக இருப்பாங்க. பின் அந்த மாதிரி லாஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி பிளேயர்ஸாக இருந்த பிளேயர்ஸ் இந்த முறை ஃபர்ஸ்ட் டீமில் விளையாடுறாங்க. பின் இந்த இது ஒரு ட்ரான்சிஷன், மெதுவாக மெதுவாக சின்ன பேபி ஸ்டெப்ஸ் எடுக்கிற ப்ரோசஸ். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருந்தால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் புது பிளேயர்ஸுக்கு. ஆனால் இந்த முறை நாங்கள் டீமில் பார்த்தோம்டா கணக்கா எல்லா அக்ராஸ் எல்லா டீம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஃபாரின் பிளேயர்ஸ் கணக்க பேர் இல்லை. அதுக்கு அது என்ன உங்களோட வியூ என்ன, அதுக்கு என்ன ரீசன், அல்லாட்டி ஏன் இந்த கணக்க ஃபாரின் பிளேயர்ஸ் வேற இல்லை இந்த இந்த முறையே நான் அவ்வளோ பேர் முடிஞ்சது அது முடிஞ்சோடனே இங்கிலாந்து இல்லாட்டி ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இங்க வர கஷ்டம் இந்த நேரத்துல. அவங்கட சம இங்கிலாந்து அங்க போயிருக்கிறாங்க ஆஷஸுக்கு, பின் ஏ கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பின் அந்த சேலஞ்சஸ் நெவிகேட் பண்ணி தான் ஸ்ரீலங்கா அந்த பேலன்ஸ வைக்கணும். கேண்டி டீம்ல ரெண்டு மூணு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, முதல் ரெண்டு மேட்ச் விளையாடிட்டு அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ் வந்து ப்ரையாரிட்டி. இந்தியன் பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி டொமெஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் விளையாட பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஐபிஎல் மட்டும்தான் போர்டுக்கு கண்ட்ராக்ட் ஆயிருந்தா இந்தியாவில் மட்டும்தான் அவங்க விளையாடுவாங்க. பின் இந்த நான் இந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ற சேலஞ்சஸ் சொன்னது இது ஒரு சேலஞ்ச் தான். இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எந்த நேரத்துல நாங்க டோர்னமெண்ட்டுக்கு கொண்டறையிலும் ஏற கொண்டறையிலுமானது சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸுக்கு பிரச்சனை இருந்தது இந்த ஓமிக்ரான் காரணத்தால். பின் அந்த மாதிரி கொஞ்சம் ஹிக்கப்ஸ் இருந்தது நிரோஷா, நீங்க ஒரு ஃபேர் பாயிண்ட் கேட்டீங்க, ஆனா அதுக்கு பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப பிரிஜேஷ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்தா இது கூட கூட வியூவர்ஸ் கூட ஃபாலோயிங் வருமா, இல்லாட்டி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்படி நினைக்கிறீங்க, இல்லாட்டி எந்த மாதிரி அஸ் லாங் அஸ் ஒரு நல்ல பிளேயர்ஸா ஒரு நல்ல டீமா இருந்தா நீங்க எப்பயும் நல்ல ஒரு ஃபாலோயிங் இருக்குமெண்டு இந்த டோர்னமெண்ட்ஸ்ல? நான் நினைக்கிற மாதிரி நிரோஷா, ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கணக்க நாட்டிலேருந்து வரக்குள்ள சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலேருந்து வரக்குள்ள கணக்க ஃபாரின் வியூவர்ஸும் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த டோர்னமெண்ட்டை, அப்போ இன்ட்ரெஸ்ட்டும் கூடுதலாகும். இனி அவையோட பிளேயர்ஸ் அங்கேருந்து வரக்குள்ள ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் என்ன ஃபாஃப் டூப்ளசி வர இருந்தவர், ஆனால் ஒரு பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணபடியே அவருக்கு வேற இல்லாமல் போச்சு. அப்படியான பிளேயர்ஸ் வந்தினோடன கணக்க இந்த டோர்னமெண்ட் அவைல்ட நாட்டிலையும் பார்ப்பினோம், இனி ஸ்பான்சர்ஸும் வரவினோம். ஸ்பான்சர்ஸ் வந்த உடனே இந்த கேம் வந்து மற்ற லெவலுக்கு போகலாம். ஏன்னா ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் சரியான கஸ்டம் பிளேயர்ஸுக்கு பே அவைல் ரிக்வெஸ்ட் பண்ணுற பேமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்கறதுக்கு. இனி நான் நினைக்கிறேன் ஓ ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸ் இருந்தால் இந்த டோர்னமெண்ட் முன்னால் போவோம். நான் ஆர்கனைசிங் கமிட்டின்னு எனக்கு தெரியும் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் ஐபிஜியும்
சேர்ந்து வார வேஷம் இப்போ போன வருஷம் பார்க்க இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்குது. இனி நான் நினைக்கிற மாதிரி வா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்தில் இது அந்த நல்ல ஃப்ரான்ச்சைஸ் டோர்னமெண்ட் வேர்ல்ட் வைடாக போகும். உங்களோட நீங்கள் ஒரு உண்மையான ஒரு எக்ஸலண்ட் பாயிண்ட் ரேஸ் பண்ணியிருக்கிறீங்க அதில். அது நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ட்ரூ. நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்தானே அல்லாட்டி அந்த அந்த கவரேஜ் இன்டர்நேஷ்னல் கவரேஜும் அட்ராக்ஷனும் இந்த இந்த டோர்னமெண்ட்டை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகும். நீங்கள் அதே மாதிரி அந்த முதல் நாங்கள் கதை கேட்க சொன்னீங்க அந்த ஸ்கோரிங் வந்து ஒரு லோ லெவலில் 130-140 அந்த லெவலில் இருக்குண்டு. ஸோ நாங்கள் ஒரு ஹை லெவல் ஸ்கோரிங் போகிறதுக்கு என்ன நீங்கள் என்ன வியூ ராசல் நீங்கள் என்ன நிற்கிறீங்க அந்த வியூ உங்களோட வியூ என்ன அந்த ஸ்கோரிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கூட அந்த அந்த ஹை லெவல் ஸ்கோரிங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன என்ன நிற்கிறீங்க அப்படி அப்படி அதை டோர்னமெண்ட் போகலாம். அது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் நீரோ. இப்படி இப்படி சொல்லலாம், எனக்கு வந்து ஒரு டைட் கேம் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் சொல்லலாம், 130 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்றது, அது வந்து கிரிக்கெட்டை டெக்னிக்கலா பாக்கல. ஆனா அங்கட பிரான்ஸுக்கு பிக் பிக் ஹிட்டிங் பால் வந்து கிரவுடுக்கு போகல, அந்த மாதிரி ஷாட்ஸ் விளையாடுக்கல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிரவுட்ஸும் வாருது அந்த பெரிய ஷாட்ஸும் ஸ்கோர்ஸும் பார்க்க, 180-190 மாதிரி. ஒரு பின்ன ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு, மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்கில், ஸ்கில் வந்து கிரிக்கெட்டை விளையாடி எந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது. ஒரு யங் பிளேயருக்கு இல்லாட்டி நிறைய பிளேயர்ஸ் வந்து T20 கிரிக்கெட் விளையாடுக்கல, பவுண்ட்ரிஸை மட்டும் தேடுவாங்க, அப்போ விக்கெட் விழும், ரிஸ்க் இருக்கு. பின்ன ரிஸ்க் இல்லாமல் ரன் ஸ்கோர் பண்ணுறது தான் மெயின் திங். பின் அது ஒரு ஆர்ட். பின்ன ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு எனக்கு என்ன ரெண்டு நான் ஜனித்லி எனக்கே பற்றி சொன்னேன் நேற்று, அவர் ஸ்கோர் பண்ணின ரிஸ்க் ஃப்ரீ ஆனால் குவிக்காக ஸ்கோர் பண்ணுறேன். இன்னமொரு பிளேயர் நாங்கள் லாஸ்ட் இயர் ஐடென்டிஃபை பண்ணினாங்க, ஆனால் இப்போ ஸ்ரீலங்கா டீமில் பெர்மனன்ட் ஃபிக்சராக வர்ற சரித் அசலங்கர், நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸோட ரன்ஸ் விளையாடக்கல, பெரிய சான்ஸ் இருக்கு, அந்த ஹை ஸ்கோர்ஸ் வேற, ரிஸ்க் எடுத்தால் தான் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்கு, அப்போ லோ ஸ்கோரிங் கேம்ஸாக இருக்கும். அதையும் விட ஆர் பிரேமதாச ஸ்டேடியமில் பிச்சர்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கு, ட்ரைனஸ்ஸால் பால் நிறைய டேர்ன் ஆகி ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. பின் அந்த காரணத்தால் எங்களுக்கு இதில் பெரிய ஸ்கோர்ஸ் கிடைக்கல. ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ நான் ரெண்டு நாள் இருக்கு பிரேமதாச ஸ்டேடியமில், நாங்கள் லீக் ஸ்டேஜை முடிச்சுட்டு ஹம்பான் தோட்டக்கு போனோன்னே பிளே ஆஃப்ஸுக்கு நல்ல விக்கெட்ஸ் இருக்கும். கொழும்புல விளையாடின கேமே விட வித்தியாசமான கேம் பிளான் ஹம்பான் தோட்டில் இருக்க வேணும்ன்றது. பின் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அப்படி பிளேயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்றது கண்டிஷன்ஸுக்கு. ஆனால் லோ ஸ்கோரிங் நீங்கள் ஹை ஸ்கோரிங் பிரிஜேஷன் சொன்னார், அவர் ஹை ஸ்கோரிங் கேம்ஸுக்கு தான் இருப்பேன்ட்டு. ஆனால் ஒரு ஆம் ரெஸ்ல் என்று சொல்லுவோம், டைட்டாக ப்ரிடிக்ட் பண்ண இல்லாத லோ ஸ்கோரிங் கேம்ஸ் தான் எனக்கு த்ரில்லாக இருக்குது. இந்த சில்லில் இருந்து என்ன வெளியே கொண்டாதோ அந்த மாதிரி கேம்ஸ், அந்த மாதிரி கேம்ஸ். அப்படி என்ன நான் நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த கொமெண்ட்ரியை விட இன்னொரு ஜாப் ஒன்று கொடுக்கலாம். ஒரு ஹோஸ் பைப்பை கொடுத்து கொஞ்சம் தண்ணி அடிக்க விட்டோம்னா அந்த பிச்சு ட்ரைனஸை கொஞ்சம் குறைச்சி இல்லை கொஞ்சம் கேமுக்கு கொஞ்சம் இன்னும் கூட சூடு பிடிக்க வைக்கலாம். ஸோ அது உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நேரத்தில் போயிட்டு பிச்சுக்கு தண்ணி போடலாம், அப்போ வெட் விக்கெட், வெட் விக்கெட்ல கிரிக்கெட் விளையாடலாம். டைம்ல போய் தண்ணி போடணுமோ அதை போட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது பெரிய சேலஞ்ச் ஸ்ரீலங்கால இருக்கிற ஹீட்டோட எவ்வளவு போடுறது. நாளைக்கு மேட்சுக்கு இன்னைக்கு இரவு தான் ஸ்ப்ரே பண்ணுவேன், ஸ்ப்ரே தண்ணி ஒரு அமௌண்ட் இருக்கும் லெவல் ஒன்று கிரவுண்ட்ஸ்மேனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது போட்டுட்டு காலையில் வெயில் இருக்காட்டி மத்தியானத்துக்கு விக்கெட் இன்னும் ட்ரை ஆகியில பின் இதெல்லாம் பார்த்து தான் அவர் அந்த பேலன்ஸ் எடுக்கணும். எங்களுக்கு சொல்ல சரியான ஈஸியான அந்த அந்த மனசனுக்கு இது ஒரு சேலஞ்சிங் ஜாப் உண்டு.
மற்றது ரசல் வியூவர்ஸுக்கு விக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் தேவை, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொடுத்தா நல்லா இருக்குமே. அவளுக்கு என்னென்ன அவளுக்கு தெரியா எத்தனை விக்கெட்ஸில் விளையாடுறன்னு இந்த டோர்னமெண்ட்டை, அதில் எல்லாம் இந்த லோ ஸ்கோரிங் கேம்ஸுக்கு ஆர் பிரேமதாச ஸ்டேடியம்ல இருக்கு பன்னிரண்டு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கு, நாங்க நடுவில் இருக்கிற ஆறு ஸ்ட்ரிப்ஸ்ல தான் விளையாடுறோம். பின் ஒரு மேட்ச் தொடங்கின உடனே அதுல விளையாடுக்கல மெட்ட பீச்ச ப்ரிப்பேர் பண்ணிடலாம், பிகாஸ் மேட்ச் நடக்குது. பின் ரெண்டாவது நாள்ல விளையாடுறது நெக்ஸ்ட் பிச்சில் என்ன ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு 2-3 days பிஃபோர். பின் அந்த மாதிரி சேலஞ்சஸ் வரக்கல, அதை மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டம். இப்ப நாங்க 9 days விளையாடி இருக்கிறோம், இப்ப ரீயூஸ் பண்றோம் அந்த பிச்சஸை. ஸ்பின்னும் ட்ரைனஸும் வாரது நார்மல் தான். நான் ஆனா இரவுல தண்ணி அடிக்காம நான் போயிட்டு தண்ணி போடுறேன். சரி சரி, ஹோட்டல்ல குடிய புடிச்சு கொண்டு இருக்கிறேன் தண்ணி தண்ணி. இன்னொரு டாபிக் கவர் பண்ணணும்னு நான் கேட்க முடியும் யோசன். சோ இந்த டோர்னமெண்ட்ல சுழல் பந்து வீச்சாளர் அவேட ரோல் என்ன, ஒரு ஸ்பின்னர் சொல்றேன், அவேட ரோல் என்ன, அவை என்ன மாதிரி ஒரு ரோல் இந்த டோர்னமெண்ட்ல கவர் பண்ணிருக்கணும், அவை என்ன அவேட என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. யங் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ், லெக் ஸ்பின்னர்ஸ், லெக் ஸ்பின்னர்ஸ் என்று சொல்றது லெக்ல இருந்து ஆஃபுக்கு போல் பண்ற ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் என்று சொல்றோம். ரிஸ்டை யூஸ் பண்ணி போல் பண்ணக்கல நிறைய எனர்ஜி போகும் போகும் பாலுக்கு, பேட்ஸ்மேனுக்கும் அந்த வேரியேஷன்ஸை பிக் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். அவருக்கு இப்படி போடலாம், கையில் பின்னால் போடலாம், இப்படி போடுவாங்க, பின்ன சரியாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி இல்லாட்டி பேட்ஸ்மேனுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. பின்ன ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் கண்டம் இம்ரான் தாஹிர் இருக்கிறேன், நான் ஒரு நல்ல பாயிண்ட் கண்டன். யங் ஸ்பின்னர்ஸ் எல்லாரும் அவரோட நிறைய கதைச்சு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய வேரியேஷன்ஸ், அவர் என்ன செய்வார், எந்த நேரத்தில் என்ன செய்யறது, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. பின் இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ்ஸ். இந்த கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸ் தான் டொமினேட் பண்ணுவணும், ஆனால் அட்டாக்கிங் மைண்ட் செட் ஒன்று இருக்கவனும். டிஃபென்சிவாக போனால் பேட்ஸ்மேன் டொமினேட் பண்ணுவேன், பால் டேர்ன் ஆகல எப்படி என்றாலும் ஒவ்வொரு நேரத்திலையும் விக்கெட்ஸை தேடுற ஆட்டிடியூட் வந்தால் தான் இம்ப்ரூவ் ஆகலாம். எல்பிஎலையும் விட முன்னுக்கு போக்கில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேட்ஸ்மேனோட ஸ்கில்ஸ், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அட்டாக்கிங் அப்ரோச் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பின்ன இதில் ப்ரோசஸ் கோயிங் த்ரூ த ப்ரோசஸ் இல்லாட்டி கோயிங் த்ரூ த மோஷன் இல்லாமல் இந்த அட்டாக்கிங் ஆட்டிடியூடை கேமுக்கு கொண்டாடுறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியம். மேட்சஸ் வின் பண்ணவும் ஸ்பின் டு வின். என்ன பிரிஜேஷ், ஸ்பின் டு வின் தான் என்ன, அந்த பிரேமதாஸ் ஸ்டேடியம் கட்டும் டேர்ன் பண்ணுறபடியா கெனக்கா ஸ்பெஷல ஸ்பின்னர்ஸ் டீம்ல பேக் பண்ண பேஸ்னு சொன்ன ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெண்டு பேர் இருந்தால் மினிமம் காணும். இனி கூடுதலாக ஸ்பின்னால் என்ன எல்லா டீமும் வின் பண்ண தான் தேவை. ஸ்பின் 2-3-4 பேஸ் 3 பேரோ கேரம் இல்லை, அவையோட ப்ரையாரிட்டி வந்து மேட்சை வின் பண்ணுறதுக்கு. இனி அவையோட காம்பினேஷன் வந்து ஸ்பின்னால் தான் போகும், ஏன்னா விக்கெட் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறபடியா. பிரிஜேஷ்வர் நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னி, நாங்கள் அதை மறக்கக்கூடாது. ஃபாஸ்ட் போலர்ஸுக்கும் இதில் அவங்களோட வேரியேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிறது ரொம்ப முக்கியம். பேஸ் கொடுக்கல பேட்ஸ்மேனுக்கு பாலுக்கு அடிக்க ஈஸியாக இருக்குது, நிறைய ரன்ஸ் போகுது, அவங்களோட இக்கனாமி ரேட் ரன் ரேட் ஹை ஸ்டைடில் தான் இருக்குது. நான் நேற்று கண்ணன் எங்களோட T20 வேர்ல்ட் கப் லெவல் விளையாடின மெயின் 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் 150 ஸ்பீடோட போல் பண்ண துஷ்மந்த சமீரும் லைகு குமார். துஷ்மந்த சமீர் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லோ பால்ஸோட நேற்று 4 விக்கெட் எடுத்தார். அவர் வெரைட்டி பேஸ் மட்டும் இல்லாமல் வேரியேஷன்ஸோட அவருட கேம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஆனால் லஹிருக்குமார் அந்த ஸ்டெப் எடுத்துல, நேற்று ஓவரில் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போல் பண்ண பேட்ஸ்மேனுக்கு அடிக்க ஈஸியாக இருந்தது. பின் இந்த மாதிரி
எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் குவிக்லி தான் ஸ்ரீலங்கா அணிக்கு அட்வான்டேஜாக இருக்கும். பின் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஃபாஸ்ட் போலருக்கும் கண்டிஷன் சூட் இல்லாட்டியும் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. முன்னால வந்து நல்ல ஸ்கோப் பண்ணிருக்கேன், தினேஷ் சந்திரிமா, சீக்கு கே பிரசாந்த், அவர்ட இன்புட் லாஸ்ட் இயர் இருக்கே இல்லை டோர்னமெண்ட்ல, ஆஞ்சலோ மேத்யூஸும் கலாம்பு டீமுக்கு வந்த பிறகு கலாம்பு டீமும் இப்போ நல்லா விளையாடினோம். இனி வேண்டிய டீமுக்கு மிடில் ஆர்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நல்ல. தினேஷ் சந்திமால் ஒரு நான் ஒரு 3-4 மேட்சஸ் தனியாக அவர் ஃபினிஷ் பண்ணினார் நல்ல. உங்களோட தாட்ஸ் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் விளையாடுறது டீமில்? எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் நான் முதல் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸ் இருக்க வேணும். யங் பிளேயரும் வர வேணும், ஒரு இல்லாட்டி ஃபியூச்சருக்கு ஐடென்டிஃபை பண்ணி இயலாம். ஆனால் சண்டிமால், ஆஞ்சலோ மேத்யூஸ் இருக்கிற இடத்துல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி திரும்பி நேஷனல் டீமுக்கு வரத்தான் அவங்களோட பிளான். அவங்க இண்டிவிஜுவலியாக அவங்களுக்கு இன்னும் இந்த இன்டர்நே ஹை லெவலில் விளையாடலாம்ன்றது ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்களோட கோல். அதோட அவங்க நல்லா விளையாடுறாங்களா, showing with actions, leading with actions is better than talking. பின் அவங்க விளையாடுற மாதிரி பார்த்தோடனே யங் பிளேயர்ஸுக்கும் இது தான் செய்யணும் அதுதான் செய்யணும்ன்ட்டு பிக் அப் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் சண்டிமாலை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால், பிரிகேஷ் வார்த்தை ஒரு வார்த்தை இல்லை, ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை சொல்லலாம். அம்மு சண்டிமாலன்னு சொல்லலாம். அவர் ஸ்கூல்லேருந்து இன்டர்நேஷ்னல் டீமுக்கு வந்தோடனே இந்த மாதிரி தான் விளையாடுவேன், கேஃப்ரீ, பாயம் இல்லாமல் பாலுக்கு அடிப்பேன். ஆனால் விளையாட தொடங்கினோன்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணும். பின்ன நீங்கள் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி கேர்ஃபுல்லாக விளையாட பார்ப்பீங்க, அப்போ உங்களோட நேச்சுரல் கேம்லேருந்து வெளியே போகிறீங்க. பின் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தினேஷ் சாண்டிமாலுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது அந்த பேலன்ஸ் இல்லாமல். ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து இன்ஸ்டிங்டிவ் பிளேயர்ஸ், போல கண்டோன்னு அடிக்கிற பிளேயர்ஸ், எல்லாரும் ஃப்ளாரி. நிரோஷா உங்களோட ஃபேவரட் பிளேயர்ஸ், ஃபார்மர் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டர்ஸ் யார் இருக்கிறாங்க, லசித் மாலிங்கன், ஒரு ஆள் எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட போலிங் ஆக்ஷன் எல்லாம் யூனிக். அதெல்லாம் கோச் பண்ணலாம், ஹேர் கட் அண்ட் உங்களோட பியூட்டிஷியன் போயிட்டு எடுக்கலாம். ஆனால் நான் சொல்ற போலிங் ஆக்ஷன் எல்லாம் யூனிக், எல்லாம் இன்ஸ்டிங்டிவ். அஜாந்த மெண்டிஸ் அதெல்லாம் பார்க்கல, அந்த இன்ஸ்டிங்கில் தான் எங்களோட இன்ஸ்டிங்டிவ் ஃபிளேரோட தான் நாங்கள் ஸ்பெஷல் பிளேயர்ஸ் ஆயிருக்கிறோம் ஸ்ரீலங்கன்ஸ். அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண வேணும் மற்ற டீம்ஸை பீட் பண்ண. பின்ன சண்டிமால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது இது வந்தோடனே அந்த ஃப்ளேர்லேருந்து வெளியே போனவன். இப்போ அந்த மேஜிக்கை திருப்பி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கார் விஜேஷ். பின் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காட்டி அவருக்கு அந்த ஃபீலிங், எனக்கு இது செய்யலாம் அந்த நாலேஜ் இல்லாட்டி அந்த வேக்கப் கால் வந்திருக்காது. பின் அது ஒரு பாசிட்டிவ். அப்போ உங்களோட அபிப்பிராயம் என்ன குணத்திலக்க மெண்டிஸ் டிக் வெல்ல பற்றி, அவைய பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவை எப்படி இந்த எல்பிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணினோம்? மெதுவா மெதுவா அவங்களோட நார்மல் கேம் திரும்பி வருது. டிக் வெல்ல, குசால் மெண்டிஸ் திரும்ப, அவரும் ஒரு சண்டிமால் மாதிரி இன்ஸ்டிங்டிவ் பிளேயர், ஒரு ஆள் ரன் ஸ்கோர் பண்ணுறார், நல்லா ஸ்கோர் பண்ணுறார், நல்லா பேட் பண்ணுறார். அது எல்லாம் வந்து நிரோஷா ஆட்டிடியூடுக்கு தான் போகும். நான் நினைக்கிறேன் இங்கிலாந்து நடந்து இவங்க சஸ்பெண்ட் ஆகினது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அந்த மூன்று பிளேயர்ஸ் சஸ்பெண்ட் ஆகினோன்னு தான் நான் சொன்ன அந்த யங் பிளேயர்ஸ் அசலாங்க, பெத்தும் நிசாங்க, அவங்க வந்து நல்லா ஸ்ரீலங்கா அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணினது, பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கிடைச்சது இந்த காரணத்தால். இப்ப இவங்களுக்கு திருப்பி சான்ஸ் கிடைக்குது விளையாட, ஆட்டிடியூட கரெக்ட் பண்ணி அவங்களும் ரன்ஸ் அடிச்சு ப்ரெஷரை போட்டா ஸ்ரீலங்காக்கு இருக்கிற டெப்த் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாரும் கம்பீட் பண்ணுவாங்க. நானும் நீங்களும் கம்பீட் பண்றோம்னா தான் நாங்கள் இம்ப்ரூவ் ஆகும். இல்லாட்டி நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தா நான் இந்த லெவல் எல்லாம் ஸ்டெக்னன்ட். இப்ப நிறைய பேட்ஸ்மேன் விளையாடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்கில் இருக்கிறது தெரியும், அவங்க பெர்ஃபார்ம் பண்றது தெரியும். இப்போ சண்டிமாலும் ஒரு வேற லெவலுக்கு கேமை கொண்டு போயிருக்காருண்டா, எல்லாரும் எல்லாரையும் புஷ் பண்றாங்க. பின் இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் நாங்க தேர்ட் ரம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்குள்ள எங்களை டீம்ல இருந்து நேஷனல் டீம்ல இருந்து
பெர்ஃபார்மன்சஸ் எடுக்கலாம். பின்ன இதெல்லாம் திருப்பி எல்பிஎல்ல விளையாட வாய்ப்பு கொடுத்தது நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் நல்லது. அதோட அது அந்த பாயிண்ட்டை முடிக்க நிரோஷா, அந்த பிளேயர்ஸையும் அவங்களோட ஆட்டிடியூடையும் கரெக்ட் ஆகல, நாங்களும் திருப்பி ரன்ஸ் விளையாட ஸ்கோர் பண்ணி நான் எங்களுக்கு இந்த டீம்ல விளையாடலாம்னு காட்டினா அவங்களும் திருப்பி ஈக்குவேஷனுக்கு வருவாங்க. அப்ப பிரிஜேஷ், உங்களோட வியூ என்ன இதை பற்றி? நீங்க இப்படி இப்படி வர பிளேயர்ஸ், இப்படி நியூ பிளேயர்ஸ் கொண்டு வர்றது எல்லாமே, நீங்க இந்த ஃபீல்டுல இருந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயரா இருந்திருக்கிறீங்க, உங்களோட வியூ என்ன இதை பற்றி? ஓ, இனி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு எப்போ வந்துடுறது நியூ பிளேயர்ஸ் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட புது பிளேயர்ஸை கொண்டு வந்து ஜெல் பண்ணி அவையோட எக்ஸ்பீரியன்ஸை நியூ பிளேயர்ஸுக்கு கொடுக்கறது தான் அவையோட எப்போ ஐடியாவும் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படி தான். இனி நான் நினைக்கிற மாதிரி பேலன்ஸ் எல்லா டீம்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறீனும், ஒரு டீமில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் இல்லைன்னு இல்லை. ஆனால் அவை சரியான ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்குது எல்லா டீம்ஸுக்கும். ஜாஃப்னா டீம் எடுத்தாலும் கோ கிளாடியேட்டர்ஸ், தம்புல், ஜாயன்ஸ், கலாம்பு ஸ்டார்ஸ் எல்லோரும் பார்த்தா அங்கே கிணக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில். இனி யங் பிளேயர்ஸுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட பிளாடாட்டிலும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து கதைச்சு அவள் அவளோட பாடி லாங்குவேஜ், பேட் பண்ண போக்கில் அவள் என்ன திங்க் பண்ணினோம், என்ன செய்ய போறினோம், பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற எப்படி, என்ன பிளான், என்ன மாதிரி பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற போறினோம் மிடில், அதில் எல்லாம் கேட்கலாம் இனி ரவுண்டை அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கக்குள்ள. இனி அதில் தான் வெரி இம்பார்ட்டன்ட், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுவும் உண்டு, மற்றது நடுவில் பிளேட்டு விளாடுறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் சான்ஸ் ஒன்று கிடைக்காட்டிலும் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வார எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரைஸ்லெஸ் இந்த ஜூனியர் பிளேயர்ஸுக்கு. மற்றது ஓவர்சீஸ் பிளேயர்ஸோடு இருக்கக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ணுறது, அவைல் பேட்ஸ்மன்னா போலர்ஸா என்ன என்ன ஸ்டைல் இருந்தாலும் அவையிட்டேந்து கேட்கலாம், அவையோட டிப்ஸ் கேட்கலாம் என்ன செய்ய செய்வாங்க ஸ்ரீலங்கா விளையாடக்குள்ள என்ன மாதிரி ஆளுன்னு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவே வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யங் பிளேயர்ஸ் உங்கள்ட்ட இருந்து எடுத்தா நல்ல விஷயம் தான். ஆனா வேற நீங்க செய்யற கோல்மால் வேலையில கொஞ்சம் பிடிச்சா அது பாவம் அவைய பழுத அந்த யங் பிளேயர்ஸுக்கு, அது சரியா. கிரிக்கெட்டோட கிரிக்கெட்டும் ஒரு ஒரு ஆங்கிள், ஆனால் லைஃப் ஸ்டைலும் இன்னும் ஒரு ஆங்கிள், அதுவும் ஒரு முக்கியமான ஆங்கிள். பெட்டர் பர்சன் மேக்ஸ் அ பெட்டர் வேர்ல்ட், ஈவன் பெட்டர் பர்சன் மேக்ஸ் அ பெட்டர் கிரிக்கெட். நல்லா யோசிச்சு டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்களா, ஸ்போர்ட்லயும் நல்ல டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. பின்ன நாங்க கொஞ்சம் கிரிக்கெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த யங் பிளேயர்ஸ நல்ல பக்கத்துக்கு கைட் பண்றதும் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இதுல ஒரு வியூ எனக்கு இருக்கு. நான் கிரிக்கெட் பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் நான் வந்து ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்ட்ல நாங்கள் வந்து யங் அண்ட் அப்கமிங் புதுசாக கொண்டு வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு மென்டோர் ஸ்கீம் கிரியேட் பண்ணுறோம், நாங்கள் ஒரு மென்டர்ஷிப். ஸோ யங் பீப்புளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மென்டோ இருந்தால் ஒவ்வொரு விதத்துலையும், இட்ஸ் நாட் ஓன்லி அவைக்கு வந்து அவை லேர்ன் பண்ணுறதுக்கோ படிப்பிக்கிறதுக்கோ அவைக்கு ஒவ்வொரு டெக்னிக்ஸ் படிப்பிச்சு அப்சர்வ் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஒரு மென்டோ அந்த யங் பிளேயரை வந்து இன்னவே அவைக்கு ஒரு அந்த அட்டென்ஷனும் அந்த சோஷியல் அட்டென்ஷனும் கொண்டு வரலாம். ஏன் கிரிக்கெட்டிங் உங்களோட கிரிக்கெட்டிங் வேர்ல்டில் அப்படி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது ஒரு நல்லா இருக்கும் இல்லை? அது வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் ஒரு யங் பிளேயரை தண்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை அடுத்து அந்த பிளேயருக்கு ஒரு
ஒரு டீச் பண்ணி ஸ்கில்ஸை டீச் பண்ணி அவையை கண்டு அவைக்கு ஒரு வாய்ஸாக இருந்து அவையை ப்ரொமோட் பண்ணினாலும் அது ஒரு யங் பிளேயருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இல்லை அது அப்படி ஒரு ஸ்கீம் வந்தால் ஓ ரெகுலரா இல்ல நீ ரோஷானா டீமுக்கு தேவையா இருக்குன்ற இருந்தா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சிலவேல நான் ரிட்டையர் பண்ணக்கல 2007ல எங்கட டீம்ல எல்லாரும் சீனியர் பிளேயர்ஸ் 2000 இருந்து 2007 மட்டும் ஒரு கோ குரூப் தான் விளையாடுவாங்க பின்ன அவங்களுக்கு மென்டாஸ் தேவையில்ல யங் பிளேயர்ஸா இருந்தது ரெண்டு மூணு பிளேயர்ஸ் பின்ன அவங்கள பார்த்து கொள்வாங்க ஆனா சிலவேல ஒரு இன்னொரு டீம் வரலாம் நிறைய யங் பிளேயர்ஸ் அந்த டீமுக்கு நான் சொல்றது வந்து உங்களோட ஆக்சுவல் இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கன் டீம் சொல்லல இல்ல அந்த டீம் மட்டும் இல்ல நான் சொல்றது அடுத்த ஸ்டெப் தி ஃபர்ஸ்ட் லீக் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் ஆர் காலேஜ் பிளேயர்ஸ் ஆர் யூ நோ காலேஜ் லெவல் அட் ஸ்கூல் லெவல் விளையாடுற பிளேயர்ஸ் அப்படி டேலண்டட் பிளேயர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டரா ஒரு பிளேயருக்கு நீங்க அந்த டைமை கொடுத்தீங்களாலே எவ்வளவோ நீங்க அடுத்த ஜெனரேஷனை பில்ட் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு சில இடத்துல ஸ்பெசிபிக் ஸ்கீமா இருக்கு ஆனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் நடக்கும் நிரோஷா ஆனா உங்களோட பாயிண்ட் கிளியர் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இத நடக்க வேணும்னு புஷ் பண்ணினா we will create better cricketers definitely நிரோஷா ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்த நான் ஸ்கூல்ல விளையாடி ரசல் எனக்கு பார்க்க மூன்று வருஷம் சீனியர் இனி அவர் விளையாடி முடிஞ்சு என்சிசிக்கு ஜாயின் பண்ணி விளையாடக்குள்ள நான் செயின்ட் பீட்டர்ஸ்ல இன்னும் விளையாடி கொண்டு இருந்தேன் நான் விளையாடி முடிஞ்ச பிறகு நானும் என்சிசிக்கு போக பார்த்தேன் அந்த நேரத்துல ரசல் சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் பேட்டிங் ஸ்டைல் ஒரே உண்டு போல் பண்ணுற ஸ்டைலும் ஒன்று இனி அவர் சொன்னார் நீங்களும் என்சிசிக்கு வந்தால் விளையாடலாம் இனி நீங்கள் தமிழ்லையும் பிளேயர் விளையாடுங்க இனி அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆக்கள் இருக்க இல்லாட்டி நான் சும்மா அங்கே போயிட்டு என்சிசியில் இருந்திருந்தால் நான் கிரிக்கெட் விளாடி இருக்க மாட்டேன் பெஞ்சில் இனி அந்த மாதிரி ஆனால் அண்டர் 23 விளையாடக்குள்ளனா சரியோ ரசல் உண்டு இப்படி இவ்வளோ ஜோக்ஸ் சொன்னதுக்கு சொன்னாலும் அந்த கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள போனோன்னு அவரோட கிரிக்கெட்டிங் பிரெயின் சரியான நல்ல கிரிக்கெட்டிங் பிரெயின் கிணக்கு ஆக்கள் கதைச்சு இருக்கிறீங்க கிரிக்கெட்டிங் எங்கட பிளேயர்ஸ் அமங் த பிளேயர்ஸும் அவர் தெரியும் அவரோட கிரிக்கெட்டிங் பிரெயின் சரியான நல்லம்னு இனி அவரோடையும் விளாடினாக்க கிணக்கு ஆக்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அவர்கிட்டருந்து கிணக்கு லேர்ன் பண்ணியிருக்கிறீங்கன்னு இனி அது சரியான இம்பார்ட்டன்ட் நிரோஷா அந்த சீனியர் பிளேயர் ஒருத்தர் கைட் பண்ண ஜூனியர் பிளேயர் ஒரு கைட் பண்ண அவரோட கரியர் சோ எனக்கு நான் நினைக்கிற நேரம் எங்களுக்கு டைம் இஸ் நாட் உங்களுக்கு பசிக்குதா எனக்கு பசிக்கல உங்களுக்கு பசிக்குதுன்ற அந்த கான்சியஸ்னஸோட நான் கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன் நாங்க போயிருக்க முதல் ஸோ இந்த சீரீஸ்ல எல்பிஎல்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர்ஸ் யாரு ஃபர்ஸ்டா நான் க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ராசல் இந்த பிரிஜேஷ் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு வந்து ஜானித் லியனகே நான் சரித் அசலங்கா அவங்களை பெட்டி கதுக்க போக மாட்டேன் நாங்கள் அதுக்கு முதல் கண்டிருக்கிறோம் ஸ்ரீலங்கா அணிக்கு விளையாடி இருக்கிறாங்க தரிந்து ரத்நாயக் ரெண்டு கையிலையும் போல் பண்றேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அதுவும் நல்ல போல் பண்றேன் ரைட் ஆர்ம் ஸ்பின்னும் போல் பண்றேன் இந்த தம்புல ஜாயன்ஸுக்கு விளையாடுறேன் அது ஒரு பெரிய பெனிஃபிட் ஒரு டீமுக்கு அந்த மாதிரி ஸ்கில் இருக்கிற பிளேயர்ஸ் கமிந்து மெண்டிஸுக்கு போல் பண்ணலாம் நான் கமிந்து மெண்டிஸ் இன்டர்நேஷனல் விளையாடி இருக்கிற ஒரு பிளேயர் பின்னா ஸ்டாண்ட் அவுட்ஸ் வந்து அந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு எனக்கு ஸோ தேங்க்யூ ரசல் உங்களோட சில்லிங் வித் ரசல் என்ற இந்த ப்ரோக்ராமை தமிழில் செய்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் என்ன சொல்றீங்க சில்லிங் வித் ரசலை தமிழில் சொல்லுங்க குளிர் காய்ந்த ரசல் உங்களோட குளிர் காய்ந்த இந்த கொஞ்ச நேரம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போனது மிக்க நன்றி நீங்கள் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை தமிழில் இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்கு மிக்க நன்றி அதோட எங்களுடைய நேயர்கள் எல்லோரும் இதை நன்றாக ரசித்து நன்றா உங்களுக்கு நல்லா சூடு பிடிக்கும் என்று நான் நம்பிக்கொண்டு இன்னும் நாங்கள் இன்னும் வேற ப்ரோக்ராம்ஸ் இதை மாதிரி செய்யலாம் தமிழில் தொடர்ந்து செய்யலாம் ஆனால் எங்களோட நேயர்களுக்கு சார்பாக நான் நன்றி கூறி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்வோம் தேங்க்யூ ரசல்
நன்றி நிரோஷா, தேங்க்யூ, பாய். Chilling with Russell, Lanka Premier League 2021.